என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சிவாஜி வந்து நடிப்புக்கே அத்தாரிட்டின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் சிவாஜியே பார்த்து மிரண்ட ஒரு நடிகர்னா எம்ஆர் ராதா. அவர் எப்படி சொல்லுவார்? சிவாஜி பல இடத்துல சொல்லியிருக்காரு. என்னை பார்த்து சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், டே நான் ஒப்பனை பார்த்து ரசிச்சுட்டு வந்தவன்ட நான் அப்படி அங்கன்னு கேட்டேன். வேறு என்ன செய்ய முடியும்? அப்படி அங்க நான் அப்படி அங்க நொப்படி அங்க சினிமாவில் நடிக்கிற ராதா இல்லை, நாடகத்தில் நடிக்கிற ராதா என்னங்க வச்சுக்கோ. நீங்களும் பார்த்துருக்க மாட்டேடா. நான் வந்து வெறியன் சிவாஜி பண்ணலை, அதனால் அவர் பேசும்போது கேட்டிருக்கேன் நான் நிறைய. அவ்வளோ பெரிய நடிகர்ன்றத வந்து அந்த நீங்கள் இளைஞராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் உணர்ந்தீங்களா? நீங்கள் உங்கள் அப்பா வந்து எங்கேயும் பெரிய நடிகர்ன்றது எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன். எங்கள் ஐயா தான் நான் குருநாதன் மாதிரி வச்சுருந்தது. எங்கள் ஐயா பண்ண தப்பு வந்து கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது, அன்பாக இருக்கும்போது சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டதே எங்கள் அப்பா கிட்டே தான். கோபத்தில் முடிவெடுத்தது தான் புரட்சி தலைவர் நிகழ்ச்சி. அது அவங்க சுட்டாங்க இவங்க சுட்டாங்க அதெல்லாம் நான் பேச தயாராக இல்லை. முடிவு என்ன, கரெக்ட், ரிசல்ட் என்ன ஆச்சு, கரெக்ட். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் நின்றுக்கிட்டே இருக்குது. இன்னி வரைக்கும் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இல்லைன்னா எங்கள் ஐயா செஞ்ச சேவைக்கு அவர் சிலையை தான் முதல்ல வைப்பாங்க இங்கே நாட்டில், தமிழ்நாட்டில். இல்லை அவருக்கு, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி திராவிடர் கழகத்தையும் சரி ஆற்றிய பங்குக்கு அவருக்கு ஒரு சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்காம போனதுக்கு அந்த கருப்பு புள்ளி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆமாண்ணே, இன்னொன்று நம்ம தந்தை பெரியார் பற்றி இப்போ எல்லாருமே திட்டுறாங்க, ஒரு சைடில் திட்டுறாங்க, சிலையை உடைக்கிறாங்க, அதெல்லாம் அது வந்துண்ணே. தந்தை பெரியார்ன்றது நான் இப்பவும் சொல்கிறதுண்ணே, அவருடைய 3000 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 பக்கம் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காருண்ணே, மீதி 2999 பக்கம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டாங்க, வெறும் கடவுள் இல்லை மட்டும் சொல்லக்கூடாது. நான் இதுக்காக இல்லை, பெரியார் வந்துண்ணே, தந்தை பெரியார் என்றவர் அந்த காலத்துக்கு ஒரு ஆப் மாதிரி, இந்த டிவி செல்லில் வந்த ஆப் மாதிரி, அது ஒரு டைம் வரைக்கும் அந்த டைமில் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இல்லை. இது எங்கள் அப்பாட்ட நான் பார்த்தேன். நான் அவர் சொல்லுவார், அவர் நாங்கள் சபரிமலைக்கு போகிறேன், இப்போ 37 வருஷமாக போயிருந்தேன், எங்கள் அப்பா போய் இருப்பார், இங்கே தான் உட்காந்துருப்பார், நாங்கள் மேலே போவேன். பட் அதெல்லாம் ஒன்று கண்டிச்சு கண்டிக்கவே மாட்டார், அவர் சொல்லுவார். ஒரு காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அதுக்காக அவர் சங்கராச்சாரியார் போய் கும்பிட்டார் கும்பிட்டார்லாம் போடுறாங்க பாருங்க, அதெல்லாம் போய் அவர் லைஃப்பில் பார்த்ததில்லை. ரெண்டாவது இவர் இருக்கார், அவருக்கு இவர் நல்லா தெரியும், எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு அந்த கொஞ்சம் இந்த சினிமா இனிமே எல்லாரையும் தெரியும். அவருக்கு பெரியவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அவர் வெறும் தெரிஞ்சதெல்லாம் கடவுள், அவர் அவ்வளோதான். ஆமாம், அதனால் எங்கள் ஐயா வந்து இல்லை, இது தேவை ஒரு டைம் வரைக்கும் தான் தேவை, ஒரு டைமுக்கு மேலே இல்லை. தவறுகளை சுட்டி காட்டலாம், தப்பு கிடையாது, அதையும் சொல்லுவார். ஆனால் நான் அவன் எங்கள் அப்பாட்டேருந்து நாங்கள் சிலதெல்லாம் அதில் தான் அது மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதோ இது சொன்னார், அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், டே மேலாக நான் பேர அறிஞர் அண்ணா அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்கார், அண்ணாதுரை தான் சொல்லுவார், அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரா இல்லையா, அப்புறம் என்னடா காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட. அப்படி பார்த்துக்கிட்டா நான் என்னுடைய நாடகத்தை அதிகமாக தலைமை தாங்கினது பிராமணர்கள் தான் தலைமை தாங்கினார்கள் தைரியமாக சொல்கிறாரு எங்கள் அப்பா. இந்த விந்து இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது அவருடைய தாட்டை நம்ம உத்து பார்த்தோம்னா, ஆனால் அது மாதிரியே ஏங்க நீங்கள் இல்லைன்னு கேட்கக்கூடாது, அது ஒரு இயற்கை. அது கலைஞரோடவும் நல்ல நெருக்கமான கலைஞர் வந்து எங்கள் ஐயா கம்பெனியில் இருந்தவர் தானே. அப்படி பார்த்தா கலைஞர்னு பட்டம் கொடுத்ததே எங்கள் அப்பா தான், இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அறிஞர்னு கொடுத்த உடனே அவருக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போனால அப்படியாடா வேணாமா, சரி இப்போ கலைஞர் போடுறான்னு சொல்லிட்டாரு. அப்படி விளையாட்டாக வந்தது தான் கலைஞர், அதுதான் காலத்துக்கு நின்று போச்சு இன்றைக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஒரு இனம் புரியாத ஒரு பிரியம்னா, அது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் திட்டுவார் அவர். இப்போ எங்கள் அப்பா என்னை திட்டுறாருன்னா நம்ம மேலே அன்பாக இருக்காரு. டேய் மேடம் தேங்க் யோட அப்படி கூப்பிட்டார்னா ரொம்ப பிரியத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எங்கள் அண்ணனை வளர்த்தது அவர் தான். சின்ன வயசில் அவர் ஒரு 12 பையன் நடிகர் திலகம் எங்கள் அப்பாட்ட இருக்கும்போது, என்னடா கணேசன் எப்படி இருக்க,
இவர் இவர்கிட்ட பம்முவார். அவர் நிறைய நான் வந்து பாவமன்னிப்பு ஷூட்டிங் ஒன்று போயிருக்கேன், தாமரகுளம் ஷூட்டிங்கும் ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் பின்னாடி கடைசி டைமில் தான் நான் கார் ஓட்டினதுனால இந்த பஞ்சாமிரதம் அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் நடிகத்தில் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து பம்முவார். இவர் எப்படி எது செஞ்சாலும் அவர் அமெரிக்கா போகும்போது இதே வீட்டில் இங்கே வந்து நின்று சொல்லிட்டு போகிறார், நான் அமெரிக்கா போகிறேன். அப்படியாடா, வெரி குட். பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறார் எங்கப்பா. நம்ம கம்பெனிலேருந்து வந்த ஒருத்தர் இப்படி வந்து அதே மாதிரினா, இவர் சிறைச்சாலையிலேருந்து வந்தவுடனே அப்போ காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார் சொல்லி சைதாப்பேட்டையில் காங்கிரஸ் இது பண்ணுறாங்க, பெரிய மீட்டிங் போட்டாங்க சைதாப்பேட்டையில் அந்த அஞ்சு விளக்காண்டை. அப்போ போய் எங்கள் அப்பா பேசும்போது, ஏன் இப்போ தமிழன் தானே ஆட்சியில் இருக்கான், திமுக ஆட்சி, தமிழன் தானே ஆட்சியில் இருக்கான், ஏன் சண்டை போட்டுக்கணும், நம்ம அதுக்கு தானே சண்டை போட்டோம், மன்ட்டான்ல அப்படி சொன்னார். அதனால் மீட்டிங் போட்டவங்களுக்கு கசப்பு போச்சு, ஐயோ ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சேன்னு. இப்போ ரஜினிகாந்தோட கூடிய உறவு எப்படி சீராக இருக்கா? இல்லைங்க, அவர் நல்ல ரேப்பாக இருந்ததுங்க. நான் திமுகவில் இருக்கும்போது அவர் திடீர்னு சொல்லிட்டாரு, ஒரு பெரிய கேப் இருக்குது, வேக்கூம் இருக்குதுங்க. இங்கேருந்து அவர் வேக்கூம்னு சொல்கிறார், பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாவம் திமுக தலைவருக்கு தெரியாமல் நான் பேசிவிட்டேன். மீட்டிங் கூட்டு போனவங்க வந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு நான் எதிர்ப்பு சொல்லணும், பதில் சொல்லி ஆகணும் இல்லைங்க. நான் சின்சியர் டு த பார்ட்டி, எங்கே இருந்தாலும் சரி, நானெல்லாம் போய் பேசும்போது சொன்னேன். அப்புறமா தலைவரை கூப்பிட்டு சொன்னார், ரஜினிகாந்த் கமலஹாசனை பற்றி பேசாதீங்க. சரி பேசுகிறேன், நான் பேசுகிறேன், கூப்பிட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் கருத்துன்னு சொல்லும்போது என்னுடைய சுயம்பு கருத்து, நான் சுயம்பாக வந்தவங்க, நான் எம்ஆர் அதை மமன் சொல்லிட்டு வரலங்க சினிமாவில். நல்லா வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஐயோ ராதாண்ணா எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படி. முதல்லாம் இல்லையா, முதல் நாள்லேருந்து நான் எம்ஆர்அத பிள்ளை தானே. இப்போ உங்கள் காலகட்டத்தில் இந்த நடிகரில் உங்களுக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமான நண்பர்னு விஜயகாந்த். சினிமாவில் வந்து நான், விஜிமா, வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, இந்த ஆறு பேர் ரொம்ப நெருக்கமாக எப்பயுமே கடைசி வரைக்கும் நெருக்கமாக இருந்தோம். காலத்தின் கட்டாயம் என்னென்னு அவங்கவுங்க அந்த கட்சி கிச்சி அது இதுன்னு வந்தவங்க தான் பிரிய ஆரம்பித்தோம். ஆனால் நானும் வாகையாரும் எப்பவுமே கூட பேசுவேன், கொள்ளுவேன், எப்பவுமே பேசுவேன். அவர் நான் ஏடிஎம்கில் இருக்கும்போது கூட அவரோட பேசுவேன். என் கல்யாணத்துக்கெல்லாம் அவரே வந்திருக்காரு, அம்மா ஜெயலலிதா அம்மா வந்த ரிசப்ஷன் கூட வந்தார், என் பையன் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு சின்ன ஒரு பாசம், ஓவர் பாசம் வந்து பிரபு மேலேயும் கார்த்திக் மேலேயும், முத்துராம சார் பையன், ஏன்னா நடிகருடைய பசங்க, அவங்க மேலே எனக்கு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எனக்கும் கார்த்திக்கும் எப்படி ஈவி கிசம்பத்தும் எங்கள் அப்பாவுமே ரெண்டு பேருமே பார்ட்னர் பார்ட்னர் தான் பேசிக்குவாங்க, இது எல்லாருக்கும் தெரியும், கட்சியில் தெரியும். கடிதம் எழுதுகிறவ கூட மதிப்புக்குரிய பார்ட்னர் அவர்களுக்குன்னு ஒரு படுவார். அதே மாதிரி நாங்கள் இப்போ வரும்போது எப்பவுமே பார்ட்னர் பார்ட்னர் நான் கார்த்திக்கு மட்டும்தான் சொல்லுவேன், கார்த்திக் என்ன பார்ட்னர் தான் சொல்லுவேன். ரொம்ப லவபுளாக ரெண்டு பேருமே இருப்போம். ஏன்னா முத்துராம சார் செத்த உடனே அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள், இங்கே போயஸ் கார்டனுக்கு. எங்கள் அண்ணன் ரொம்ப அட்டாச்சு டுவர்ட்ஸ் முத்துராமன் சார், அப்படியே கூடவே இருந்து அந்த ஃபோட்டோ வைங்க, மாலை போடுங்க, அந்த பாடி வந்து வச்சு கொண்டதை எல்லாமே அவர் கூடவே இருந்தார் எங்கள் அண்ணன். அது கார்த்திக் சின்ன பிள்ளை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தப்பில், அது மனசில் பதிஞ்சுதான் என்னன்னு தெரியல. எங்கள் அண்ணன் இறந்த உடனே யாருமே கேட்காத வார்த்தை சார், சிவாஜிப்பா வந்து நான் செலவு எடுத்துக்கிறேன்னு சொன்னது வந்து அவர் தூக்கி வளர்த்த புள்ள எம்ஆர்ஆர் வாசு, பக்கத்து கிரவுண்டில் தான் உட்காந்துருந்தார் சிவாஜிப்பா. ஆனால் கார்த்திக் வந்து எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அப்படியே வெளியே போகிறோம், ரொம்ப நன்றி பாட்னர் வந்ததுக்கு. இல்லை பாட்னர் ஏதாவது பணங்கணும் வேணும்னா உடனே சொல்லி விடுங்க, அனுப்பிச்சிடுறேன், சொல்லிச்சுங்க. நம்ம பணம் கேட்கல, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் முடிஞ்சுதுங்க. நடிகர் சங்கத்தில் இருந்தபோது உங்களுக்கு விஜயகாந்துக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அவன் ஒருத்தனுங்க நின்னான் அந்த பிரச்சனையில் கூட. ஏன்னா விஜய் சங்க நடிகர் சங்கத்தை வந்து கடனில் மீட்டதில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காலகட்டத்தில். விஜிமாக்கு வந்து கடன்லேருந்து வந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் வந்து சரத்குமாருக்கு பெரிய பங்கு உண்டு. எப்படின்னா அவர் போய் பேங்க் மேனேஜரோட பேசலைன்னா முடியாது. ஏன்னா இவன் விஜய் சொல்லிடுவான், ஏ சரத்தை கூப்பிட்டு போங்கடா, இந்த ஆங்கிலத்தில் பேசணும், அவன் ஒத்து வராது. ஆனால் ஸ்டார் நைட் நடத்தி படம் சேர்த்தது அவன் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து 14 வருஷம் தலைவராக இருந்திருக்கேன், ஐ அம் த யங்கஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் பிரசிடென்ட். 1500 ரூபாயில் டீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சங்கத்தில், வெறும் 1500 ரூபா தான் இருக்கும். இதெல்லாம் கத்துறாங்களே வராங்களே போகிறாங்களே, 1500 ரூபா பார்க்கும்போதெல்லாம் வரலையே ஐயாவனும், கோடிகளை பார்த்தவொடனே எல்லோரும் வந்துட்டாங்க உள்ள. எப்படின்னா அந்த விஜயகாந்த் வந்து தலைவராக வரலன்னா
நல்லா இருக்காது. அப்போ தான் கமலஹாசன் ரொம்ப அந்த பக்கம் இந்த நல்ல தம்பியை தட்டி விட்டு இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து, அது விஜயகுமார்னே அவங்க அவங்க என்னை வந்து இரும்பு கம்பியை எண்ணுவார் ராதா ரவின்னு சொன்னார். யார்? விஜயகுமார்னே போட்டுருந்தானே குடும்பத்தில் அட்டப்படுறோம், கம்பியை எண்ணுவார் விடமாட்டேன்னு சொன்னார். அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. குங்குமமும் குங்குமத்தில் எதிரியே வந்தது. அதாவது நான் என்ன செஞ்சேன்னா, சரி நம்ம இருக்கிறது பிடிக்கல, தேர்தலை நடத்துங்கடான்னு சொன்னேன். ஒரு பய நடத்த மாட்டாங்க, அதுக்கு பயப்படுறாங்க எல்லோரும். தேர்தல் நடத்த நான் ஜெயிச்சிட வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் நிற்கலையான்னு சொல்லிட்டேன் கடைசி வரைக்கும். அப்போ தான் விஜயகாந்தை நான் போய் பேசி, நீ இருந்தால் தான் மரியாதை, நமக்கு மரியாதைன்னு விஜயகாந்த் பண்ணாங்க. ஆனால் சரத்குமாரை விடக்கூடாது, ஏன்னா முறைச்சிட்டு போன கூட்டமாக இருந்தாலும் வந்து பேசினார் அவர் தான். நீங்கள் நடித்த படத்தில் பிசாசு வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பேசினா, அதுக்கு வந்து அவார்டு கமிட்டியில் தலைவரே பாரதி ராஜா தான், அவர்கிட்டே பேசினேன். படம் லேட்டாக போயிடுச்சுங்க என்னன்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அவருக்கும் வேறு யாருக்கும் ஒரு தகராறு போல இருக்குது. அதனால் இந்த பிசாசு படத்தை கன்சிடர் பண்ணலை. ரொம்ப பிரில்லியண்ட்டான பேப்பர், அதில் எனக்கு வந்து வந்திருக்க வேண்டியது சிறந்த நடிகர் தேசிய விருது கிடச்சிருக்க வேண்டிய ஒரு. ஆமாம், அது அவன் சண்டை போட்டு வாங்கக்கூடாது, லாபி பண்ணி வாங்கிறதுக்கு நம்ம அவார்டு கிடையாது. ஆமாம், இட் மஸ்ட் கம் ஆட்டோமேட்டிக்லி. இல்லை அது மாதிரி இந்த சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவான பாத்திரங்கள்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறதா தான் எந்தெந்த படத்தை சொல்லுவீங்க? படத்தை சொல்கிறது தானே, அதுக்கு முன்னெல்லாம் வயதையை காத்திருந்தால் சின்ன தம்பி பண்ணியிருக்கேன், சின்ன மாப்பிள்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நல்ல ராஜாதி ராஜா பண்ணியிருக்கோம், படையப்ப அண்ணாமலை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நல்ல நல்ல படங்கள். அதெல்லாம் நான் இல்லைன்னு இல்லை, பட் அந்த ஒரு சீசனுக்கு மேலே செகண்ட் சீசன் இந்த நெட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களால தானே ஹீரோவான நான். அப்புறம் படத்துல எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க. நெட்டு எடுத்து 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 கேப்ஷன் கீழே ராதாரவி காரி துப்புகிறார், இது உடனே பார்ப்பாங்க எல்லாரும், காரி துப்புறாரு. துப்பினதே கிடையாது, நான் அதில் துப்பிருக்கவே மாட்டேன். இவங்கள தான் என்ன கெட்ட பேரை உண்டாக்குனதே, ராதா ரவினா இப்படின்னு. அது ஒரு விதத்தில் நல்ல கட்டன் ரைட்டாக பேசுவேன் நான், நான் உண்மை தான் பேசுவேன் அப்படின்னு போது நான் வந்து இவர் இன்டர்நெட் இன்டர்நெட்னால தான் திருப்பி வந்தேன். அதுலேருந்து தான் பிசாஸ் எல்லாம் வழி இல்லை, இது யூடியூப் பார்த்துக்கிட்டு அந்த கேப்ஷன் அது ரஜினிகாந்த் கிழித்தெறிந்தார் ராதா ரவி, பார்த்தே தீர்வான். அதை என்னடா கிழிச்சார்னா ஒன்றுமே இல்லை, ரஜினி சார் நல்லவர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். அது எதுக்கு அதை போடுறாங்க போட்டால் சரி, அதான் அவங்க வியாபாரம், அதெல்லாம் ஒன்று. பட் நான் நடித்த படம் வந்து பிசாசு எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனிதன் பிடித்தது. அரண்மனை டூ ஒன்று பண்ணேன், ரொம்ப இல்லைண்ணே. அரண்மனை டூவில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் வில்லன் தான், என் பொண்ணுக்கு வந்து விஷம் கொடுக்குறேன் சாவடிக்கிறேன், ஆனால் அழுதுகிட்டே அந்த ஃபீலிங்கோடு கொடுத்தேன். அது சுந்தர்சி ரொம்ப பாராட்டினாப்பில்ல, நான்லாம் உரிமையோடய சுந்தர்சிக்கெலாம் ஃபோன் பண்ணுவேன், என்ன ஏன் உன் படத்தில் போட மாட்டேன் என்ன என்ன, எல்லோரும் வாய்ப்பு இல்லை, அது பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங். கரெக்ட். லிங்குசாமி சார கேளுங்க, ஃப்ளைட்டில் போகும்போது என்னோட மாட்டிக்கிட்டார் என் பக்கத்தில், அவனை ஹைதராபாத் இறங்குற வரைக்கும் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ட்ரெயின் கீழே இருந்தால் இறங்கியிருப்பான் அடுத்த ஸ்டேஷனில், ஃப்ளைட்னு ஒன்றும் முடியல. லிங்குசாமி பாவம், அவர் வேணால் இன்னும் தெலுங்கு இலுங்குலாம் எடுக்கிறார், இஸ் அ குட் டைரக்டர். நான் சொன்னேன், நம்ம சொன்னதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க எல்லோரும். இல்லைன்னா உங்களை போன்ற என்னோட நெருங்கி பழகினவங்களே நீங்களே கேட்குறீங்கள, இது கேட்க வச்சது என்னென்னா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணவே மாட்டேன், எப்பயுமே கரெக்டாக பேசுவேன். நான் பேசுகிறதுல ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்குன்றது ஒன்று, சில இதெல்லாம் ஒழிச்சிருப்பேன் அது தெரியாது. இப்போ இருக்க இளம் நடிகர்ல அஜித்தை வந்து நீங்கள் பல இடங்களில் நான் பல இடங்களில் பாராட்டுறதுக்கு காரணம், நம்ம ஜெய்சங்கரன் பையன் அந்த விஜயசங்கர் அவர் தான் கண்டாக்டருங்க, எனக்கும் அவர் தான் கண்டாக்டர், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு முக தமிழரசு எல்லாருமே வருவாங்க. சினிமா உலகம் பாதி அவர்கிட்ட தான் இருக்கு, சினிமா ஒன்று மட்டும் இல்லை அரசியலே பாதி, அரசியலும் பாதி. ஒன்னே கலைஞருக்கே அவர் தானே கிடச்சிடும், அவரை கூப்பிட்டுட்டு போய் கோட்டையில் வச்சுட்டா தொல்லை கிடையாது. அத்தனை பேரும் வராங்க அங்கே. அன்னைக்கு பார்த்தேன் சண்முகம் வந்துச்சு, சட்ட அமைச்சர் எல்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. அந்த என்ன வந்து சித்தப்பா சித்தப்பா தான் கூப்பிடுவோம்ல விஜயசங்கர், அப்போ விஜயசங்கர் சொல்லும். அப்போ சொல்லும் போது 60,000 ரூபா ஒரு கண்ணுக்கு கேட்ராக்ட், ரெண்டு கண்ணுக்கு, அது இந்தியன் லென்ஸ் போடுறதா இருந்தால் 40,000 ரூபா. பட் எது எப்படி இருந்தாலும் அவர் பண்ணியிருக்கிற இப்போ பண்ணியிருப்பார் ஒரு வேளை 100,000 பேருக்கு, நான் பண்ணும்போது 60,000-70,000 பேருக்கு பண்ணியிருக்காரு. அது பண்ணதில் 5,000 பேருக்கு அஜித் கொடுத்துருக்காரு பணம். 9:30 மணிக்கு தான் அஜித் வரும்னு சொன்னார் அவர் விஜயசங்கர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு, ஏதாவது நீடியாக இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் பேசிட்டு போவார். இப்படி ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு நடிகரை பார்த்து நம்ம பாராட்டாமல் என்ன செய்ய முடியும்? இத்தனைக்கும் என் மச்சனை ஃப்ரெண்டு, என் தங்கச்சி புருஷனுடைய ஃப்ரெண்டு தான்,
நான் அஜித் அஜித் தான் கூப்பிடுவேன். சார்னு எப்போ கூப்பிட ஆரம்பிச்சோன்னா இந்த நன்மையில் செஞ்சான் பாருங்க, இந்த 5000 பேர் கண்ணு கொடுத்தோம் பாருங்க, பெரிய விஷயம். அதனால தான் ரவி அஜித் சார்னு சொல்கிறேன். இல்லைன்னா அஜித்தின படத்தில் போட்டதில்லை, நாங்கள் சொல்லியிருக்கேன். உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கும்போது நான் லெஃப்டில் அடிபட்டிருந்தது கால், இந்த ஊனி ஊனி நடந்தேன். என்னை கூப்பிட்டப்பில் என்னங்க ரவி சார் லெஃப்டில் ஊன்று கால அடிபட்டுச்சே, அதனால அடுத்த நாள் அவங்க மேனேஜர் வந்து லெஃப்ட்டுக்கு இங்கிலாந்துலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பேடுக்குள்ள கார்டு அதை வாங்கி கொடுத்தாருங்க, எனக்கு வந்து கொடுத்தாருங்க. கண் கலங்கிட்டேன், யார் அண்ணா கொடுத்ததுன்னா அஜித் கொடுத்தாரு. அஜித் பீவெல்லாம் தெரியாது எனக்கு, அப்படியா? அவர் ரொம்ப இதாக இருக்கு. ராஜா படத்தில் நடிக்கும் போது நானும் ஊட்டியில் நடிச்சுட்டு இருக்கேன், எல்லோரும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு குன்னூரில், உங்களுக்கு தெரியும் குன்னூர்னா கிளைமேக்ஸ் ஃபைட்னா எப்படி எல்லோரும் இருக்காங்க. அது பண்ணும்போது எனக்கு அம்மா என்னை கூப்பிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அஜித்துக்கிட்ட போய் சொன்னேன், அஜித்மா இப்படி கூப்பிட்ருக்காங்க அம்மா, என்னன்னு தெரில. ஏன்னா நான் ஒரு நாள் போனேன்னா நான் இல்லை ஷார்ட்டில், பேலன்ஸ் ஆகிடக்கூடாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நீங்கள் பாட்டுக்கு போங்க வாங்க நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளைக்கு நான் எங்கள் ஃபைட் சீன்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சது. திரும்பி வந்த உடனே என்னை கேட்டார், என்ன சார் எல்லாம் நல்ல விஷயமா? நல்ல விஷயந்தான். என்ன விஷயம்னு சொல்லலை, ஏன்னா அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சிருச்சேன், சொல்லக்கூடாது. ஆ, எங்கள் அம்மாட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், இல்லைப்பா நல்ல விஷயந்தான் பட சொன்னேன். அதனால தான் ஒரு அஜித் மேலே மரியாதை. அதர்வைஸ் அவர் எங்கே இருக்கார் நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு என்ன இருக்குது, சம்மந்தமே இல்லை. இப்போ இருக்கிற இளம் நடிகரில் யார் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களை கவர்ந்த நடிகர்? என்ன வந்து ரொம்ப கவர்ந்த நடிகர்னா எனக்கு வந்து இப்போ தனுஷ் சார் இருக்கு பாருங்க. சி, ஈ ஜெல்ஸ் இந்த கேரக்டர். ஆமாம், அவர் பார்க்கும் போது இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒருத்தன் அப்படி இருந்தானே அப்படி தான் நினைப்போம். இதை ரொம்ப உழைக்கிறார். எத்தனை பேர் சிவாஜியாரை பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்துட்டுலாம் புருவத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் அந்த தமாஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பரட்டு தலையோடு இருந்தால் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வராங்க. அவனுடைய டெடிக்கேஷன் என்னன்னு தெரியல. அவன் வந்து ப்ரூஸ்லி மாதிரி குதிக்கிறான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டது எவ்வளோ, ஒரு ஆங்கில படம் வரைக்கும் அவர் இப்போ போகிறாருன்னா அது பெரிய வளர்ச்சி இல்லையா? எனக்கு அவரை பிடிக்கும், சிம்புவை ரொம்ப பிடிக்கும், நல்ல ஆக்டர், டேலண்டட் ஃபிலோ. பட்டு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை வருது, என்னை விட பிரச்சனை அவருக்கு. என்னடா நானே பிரச்சனையும் உச்சி, நான் வந்து அவரை திட்டினேன் இவரை திட்டினேன் தான் கூப்பிடுவாங்க. என்ன இது அப்படி இல்லை, டேட்டு கொடுத்துட்டு வரமாட்டுறாருங்க, படத்துக்களை நடிக்க மாட்டுறாருங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம் கூப்பிடுவோம். நம்ம சுரேஷ் காமாட்சி ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பி, அவனே வந்து என்னமோ அந்த படத்தில் சிம்பு இல்லைன்னொன்னே அப்புறம்னா அவன் சொன்ன ஃபோனில் சிம்பு இல்லை, பட் அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்க, சிம்பு தொந்தரவு பண்ணல, போய் பார்க்க முடியல அப்படிலாம் கொடுக்காதீங்கப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன சிம்பு ஏன் பிடிக்கும்னா என்னமோ ஒரு ஒரு லவ் டுவர்ட்ஸ் ஸ்ரீ ராஜேந்தர். எனக்கு அவருடைய திறமை நம்ம அவரை எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாருமே திமிர் பிடிச்சவன்னு சொல்கிறாங்க, என்னையும் சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை மறந்துடுறாங்க, தன்னம்பிக்கைக்கு அடுத்த கோடு தாங்க திமிரு. நம்ம அந்த பார்டரில் இருக்கோம், அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பழைய எங்கள் டீம் ஆஃப் ஆர்டிஸ்டில் எனக்கு நெருக்கம் வந்து விஜயகாந்த்தில், அதாவது சிறந்த பெண்மணியார் அன்னை தெரசா. அப்போ உங்கள் அம்மா டே அதுதான் பார்த்துட்டு இருப்போம்டா, எங்கள் அம்மா என் பொண்டாட்டிலாம் இல்லாமல் இருக்கும், அது எல்லாம் வெளியாட்டிலேருந்து சொல்கிறேன். அது மாதிரி தான் இது எனக்கு ரொம்ப நெருக்கம்னா விஜயகாந்த், அவங்களாம் எனக்கு நெருக்கம், அவங்க இல்லாமல் இல்லை. ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு மனுஷன். அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்தால் அதுலேருந்து மாறவும் மாட்டார், அது மாதிரி ஆள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.